அன்பு மாணவ மாணவிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்மோன்கள் கண்டுபிடிப்பு குறித்து ஒரு அறிமுகம். ஆக்சின் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் எஃப்டபிள்யூ வென்ட். அவினா சட்டைவா என்று அழைக்கப்படுகின்ற ஓட்ஸ் தாவரத்தில் இதை முதலில் கண்டுபிடித்தார். மனித சிறுநீரிலிருந்து ஆக்சினை ஆக்சின் ஏவினை பிரித்தெடுத்தவர் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். ஆக்சின் பியினை மக்காச்சோள எண்ணெயிலிருந்து ஆக்சின் பி என்ற ஹார்மோன் மக்காச்சோள தானிய எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. ஹெட்ரோ ஆக்சின் IAA இண்டோல் 3 அசட்டிக் அமிலம் கால் மற்றும் குழுவினர் கண்டறிந்தனர். ஜிபரலின்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன்களை குருசோவா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியலறிஞர் ஜிபரல்லா ஃபியூஜிகொராய் என்று அழைக்கப்படுகின்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்தார். இளநீரில் செல் பகுப்பினை தூண்டும் பொருள் உள்ளதை கண்டறிந்தவர், அதாவது டெண்டர் கோகனட்டில் செல் பிரிவை தூண்டுகின்ற பொருள் இருப்பதை கண்டறிந்தவர் ஹேபர்லேண்ட். புகையிலை பித் செல்களில் டிஎன்ஏ பகுப்பினை தூண்டுவது ஹெர்ரிங் என்ற மீனின் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வேதிப்பொருள் மில்லர் அண்ட் ஸ்கூஜ் என்பவர்கள் கண்டுபிடித்தனர். சைட்டோகைனின் என்ற பெயரை அறிமுகம் செய்தவர் லெத்தம். மக்காச்சோள இளம் தானியத்தில் அதிகமாக இது காணப்படுகிறது. அதனை ஜியாட்டின் என்று அழைத்தவர்கள் லெத்தம் மற்றும் மில்லர். எலும்பிச்சையில் பழுத்தலை தூண்டுகின்ற ஹார்மோன் எத்திலின் என்பதை கண்டறிந்தவர் டென்னி. வாழைப்பழத்தில் பழுத்தலை தூண்டுவது எத்திலின் என்பதை கண்டறிந்தவர் ஆர் கானி. இயற்கை தாவர ஹார்மோன் எத்திலின் என்பதை கண்டுபிடித்தவர் கொக்கென். அண்ட் ஃபைனலி, இளம் பருத்தி காயிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஹார்மோன் அப்சிசிக் அமிலம் என்று அழைக்கப்படுகின்ற ஏபிஏ. இதனை செய்தவர் அடிகாட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர். தேங்க்ஸ் அலாட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.